Hi, hello viewers, welcome to my channel Abarnas crafiti. இன்னைக்கு நம்ம சேனல்ல friendship day gift idea part 2 தான் பார்க்க போறோம். Part 1 ல ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஐடியா கொடுத்திருந்தேன். கண்டிப்பா அது தெரியாத உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம 500 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே கிவ்அவேவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிவ்அவே பற்றி இந்த வீடியோட எண்ணில் சொல்லியிருக்கேன், என்னால் அதுக்குன்னு தனி வீடியோ போட முடியல, சாரி. ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பழைய இன்விடேஷனை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணணும். நான் வந்து வாட்டர் கலர் காமிச்சேன், பட் நான் வாட்டர் கலர் வந்து அதில் பெயிண்ட் பண்ணல, நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். நீங்களும் உங்ககிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன், பார்க்க நல்லா தான் இருந்தது. பட் ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு கேமராவில் அப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல, நானே வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ எனக்கு நேரில் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, பட் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க இந்த மாதிரி தெரியுது, அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டிலே பண்ண கலர் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு ஹாட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் ஹாட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியும், பட் அதனால் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஹாட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பிளாக் கலரில் நம்ம ஒரு தின்னான கார்போர்ட் பண்ணோம் இல்லையா, அதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் இல்லாதவங்க ஃபெவிகம், உங்ககிட்ட இருக்கிற க்ளூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாமே உங்களோட விஷ் தான். இப்போ நம்ம குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸோட பேரை படிச்சிடலாம். நிலா வி, திவேஷ், கேஜேஎஸ் கிங்டம், ரக்ஷனா எஸ் 9A, கார்த்திகா, சூர்யா, ரூபிகா சேனல், அகன்யா, தமிழ் ரியா, அர்ஷிதா ஸ்ரீ, இவ்வளோ தான் என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் அந்த ஹாட்டை நல்லா பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ஒயிட் கலரில் ஏதாவது ஒரு பேப்பரில் பெஸ்டிஸ் ஃபார் எவர் அப்படின்னு எழுதி ஒட்டு போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஐடியா தான், பட் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு ஈஸியான ஐடியாஸ் தான் தரேன். இப்போ நான் பெஸ்டிஸ் ஃபார் எவர் அப்படின்னு எழுதி நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பெஸ்டிஸ் ஃபார் எவர்னு எழுதிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம், இதெல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிஸ் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெஸ்டிஸ் அப்படின்னு எழுதி முடிச்சிட்டேன். அடுத்ததாக ஃபார் எவர் அப்படின்னு எழுதி முடிச்சிட்டேன். இது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பழைய இன்விடேஷனில் தான் நான் எழுதியிருக்கேன். நம்ம பேப்பரில் எழுதினாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி இன்விடேஷனில் எழுதினாலும் ஓகே தான், அதெல்லாம் உங்களோட விஷ் தான். இப்போ நான் பெஸ்டீஸ் அப்படின்னு எழுதி ஓட்டிட்டேன். நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐடியாவில் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்து நான் ஃபார் எவர் அப்படின்னு எழுதியிருக்கேன், அதையுமே நம்ம கீழே ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ அந்த கேப்பில் உங்களுடைய ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும், அதெல்லாமே உங்களோட விஷ் தான். இப்போ நான் கிவ்அவே பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கிவ்அவே அப்படின்னா என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், வீக்லி ஒன்ஸ் க்வெஸ்சன் கேட்பேன், இந்த மாதிரி 3 weeks நடக்கும். அதில் யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்களோ, நீங்கள் கமெண்டில் சொன்னாலும் சரி, இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் சொன்னாலும் ஓகே, யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்கள தான் ஒரு 3 பேரை நான் சூஸ் பண்ணி வின்னராக நம்ம செலக்ட் பண்ணுவோம். அவங்க 3 பேருக்கும் நம்ம இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய அட்ரஸ் கேட்டு நம்ம அவங்களுக்கு கிஃப்ட்டை கொரியர் பண்ணுவோம். ஸோ இதுதான் கிவ்அவேயோட அர்த்தம். கிவ்அவேயோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். நான் கேட்குற க்வெஷ்சன்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்கள் கொடுத்துருக்கணும், அண்டு கரெக்டாக எல்லா வாரத்துக்கும் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரே ஐடியிலேருந்து கொடுத்தீங்கன்னா எனக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு க்வெஸ்சனை ஒரு ஐடியிலேருந்தும் அப்புறம் இன்னொரு க்வெஸ்சனை இன்னொரு ஐடியிலேருந்தும் கொடுத்தீங்கன்னா நான் வேறு வேறு ஆள் அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ கொடுக்குறப்ப ஒரே ஐடியில் கொடுங்க. கிவ்அவே க்வெஷ்சன்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் கேட்க ஆரம்பிப்பேன். கரெக்டாக ஆன்சர் சொல்கிறவங்க தான் கிவ்அவே வின்னர். இது ஃபஸ்ட்டு கிவ்அவே அப்படின்றனால நான் வெறும் 3 winners மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறேன். போக போக நம்ம வந்து வின்னர்ஸை கொஞ்சம் அதிகமாக்கலாம். வின்னர்ஸை நான் எந்த அடிப்படையில் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி 3 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 3 பேர் தான் கிவ்அவேயோட வின்னர்ஸ். அப்படி 3 பேர் மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 3 பேர் தான் வின்னர். அப்படி ஒரு 5 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பேரெல்லாமே நான் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி போடுவேன்.
எழுதி போட்டு அதுலேருந்து மூணு பேப்பர் மட்டும் எடுப்பேன். அந்த பேப்பரில் வர பேரில் உள்ளவங்க தான் கிவ்அவேயோட வின்னர்ஸ். ஓகேவா? இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிவ்அவே க்வெஸ்சனை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் வந்து பட்ஸ்லலாம் வந்து சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா தொங்க விடுறதுக்கு நீங்கள் பின்னாடி இந்த மாதிரி ஹார்டில் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்கேஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே என்ன வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பை பாய்.